கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. புவனமெங்கும் புகழ் படைத்த பெரிய பிராட்டியாரின் பெருமைக்குரிய பெயர்களை பணிவுடன் போற்றிக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 108வது திருநாமத்தை போற்றுவோம். கடைசி திருநாமம் அஷ்டோத்தரத்தில் புவனேஸ்வரி எனும் திருநாமம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் கடைசி 4 திருநாமங்கள் பிராட்டியினுடைய பரத்வத்தை பேசும் திருநாமங்கள். அதுல மகாகாளி, பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா, திரிகால ஞான சம்பன்னா அப்படிங்கிற திருநாமங்களை எல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் பிராட்டி எப்படி உலகத்துக்கு தலைவியாக விளங்குகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிப்போம். ஒரு நாட்டுக்கு ஆளுபவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பெயர்? அரசன், ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜாவினுடைய மனைவி ராணி. சில சமயங்கள்ல ஒரு பெண்மணி நாட்டை ஆளலாம், அவளையும் நாம் ராணின்னு தான் சொல்லுவோம். அப்போ ராணின்னு சொன்னா அவள் ராஜாவினுடைய மனைவியாகவும் இருக்கலாம், அல்லது நாட்டை ஆளும் தனி தலைவியாகவும் இருக்கலாம். இப்போ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா யார்? எம்பெருமான் நாராயணன். அவன்தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய மனைவிக்கு என்ன பெயர்? ஈஸ்வரின்னு பெயர். லக்ஷ்மி தேவிக்கு ஈஸ்வரின்னு பெயர். இப்போ உலகத்தை ஒரு ஸ்திரீ வியக்தி தான் ஆளுகிறாள்னு வச்சுப்போம் இந்த பிரபஞ்சத்தை. அப்போ அவளுக்கு ஈஸ்வரி அப்படின்னு பெயர் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா சம்ஸ்கிருத வியாக்கரணத்தின்படி அப்படி சொல்லக்கூடாது. உலகத்தை ஆளும் தனி தலைவி அப்படிங்கிறவளுக்கு சம்ஸ்கிருதத்துல ஈஸ்வரா அல்லது ஈஷானா அப்படிங்கிற பெயர் வருகிறது. அதனால ஈஸ்வரினா தலைவனுடைய மனைவி, ஈஸ்வரா ஈஷானா அப்படின்னா தனி தலைவி அப்படின்னு அர்த்தம். இப்ப லக்ஷ்மி தேவியை பொறுத்த வரைக்கும் அவள் ஈஸ்வரியா அல்லது ஈஷானாவா அப்படின்னு விசாரித்து பார்த்தால் வேதங்கள் இந்த ரெண்டு பெயர்களுமே உண்டு அப்படின்னு சொல்கிறது. லக்ஷ்மி தேவியை பத்தி சொல்லும் பொழுது அவளை சர்வபூதானாம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்றது ஸ்ரீ சூக்தத்துல. எல்லா பூதங்களுக்கும் தலைவி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அஸ்ய ஈஷானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷானாவும் உண்டு ஈஸ்வரியும் உண்டு, தலைவனின் மனைவியும் உண்டு தலைவியும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் அழகா விளக்கி கொடுக்கிறார். முதல்ல ஒரு விஷயம், சாதாரணமா சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்கு இருக்கிற நியதிகள் எல்லாம் வேதத்துல போய் நாம் பயன்படுத்த கூடாது. சம்ஸ்கிருத வியாக்கரணத்தின்படி நீஷ் அப்படிங்கிற தாத்துலேந்து வருது ஈஸ்வரா அப்படிங்கிற சப்தம், ஈஸ்வரி அப்படிங்கிற சப்தம். அந்த சப்தங்கள் எல்லாம் இந்த தாத்துலேந்து வர்றதுனால ஈஸ்வரின்னா ஈஸ்வரனுடைய மனைவி, தலைவனுடைய மனைவி அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஆனா இந்த தாத்துலேந்து இந்த வியாக்கரண நியத்தியை வச்சுண்டு நாம் வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பல்வேறு கோணங்களை பார்த்து சொல்லணும். முதல்ல வேதத்துல ஒரே சப்தத்துக்கு ரெண்டு இடங்கள்ல ரெண்டு மாதிரி அர்த்தம் வரும், வெவ்வேற மாதிரி அர்த்தங்கள் வரும். ஆங்கிலத்துல ஹோமோனிம்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதுல எந்த இடத்துல எந்த அர்த்தம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேத வியாக்கியாத்தாக்கள்லாம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுப்பா. முதல் விஷயம், வேதத்துல ஸ்வரம் உண்டு, அதனால ஒரே சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருந்தா ஸ்வரம் மாறி மாறி வரும். அடுத்தது, எந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்றாளோ அதை வச்சுண்டு நம்ம அந்த விஷயத்த அந்த அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். அதனால சுவாமி தேசிகன் சொல்றார், வேதம் ஈஸ்வரின்னு சொன்னாலும் ஈஷானான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் வருகிறது, தனி தலைவி அப்படிங்கிற அர்த்தம் தான் வருகிறது அப்படிங்கிறார். அது ஏன்னா அந்த இடத்துல என்ன ஸ்வரம் உபயோகப்படுறதோ அதை பார்த்தும் அவர் சொல்றார். இன்னொரு விஷயம், சர்வபூதானாம் ஈஸ்வரின்னு வேதம் சொல்லிடுத்து, எல்லாவற்றுக்கும் தலைவி அப்படின்னு அர்த்தமே வருதே அந்த இடத்துல,
அதுக்கு மேல நாம் ஏன் தேடி போய் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனுக்கு மனைவி இவள் அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்லணும். அது நேரடியாகவே எல்லாவற்றுக்கும் தலைவி அப்படின்னு சொல்லி முடிச்சுடுத்தும். அதனால் அந்த கான்டெக்ஸ்ட் படியும் ஈஸ்வரி அப்படின்னா தனித்தலைவி தான் அப்படின்னு சுவாமி நிர்தாரணமா சொல்லி இருக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் அழகா வேதத்தை விளக்கி கொடுத்துட்டார். என்ன அர்த்தம்? பிராட்டியினுடைய பெயர் ஈஸ்வரின்னு வந்தாலும் ஈசானான்னு வந்தாலும் அவள் உலகத்துக்கு தலைவியே அப்படிங்கறது அர்த்தம் வந்துடுத்து. சரி, அப்போ எம்பெருமான் தனித்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, தன்னாளா அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு வருதே அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னாடியே முன்னாடி திருநாமங்கள்ல பதில் சொல்லி ஆயிடுத்து. எம்பெருமானும் பிராட்டியும் எல்லா விஷயத்திலையும் சமம்தான். யுவத்வாதௌ துல்லியே அப்படிங்கிற ஸ்லோகத்துல பராசர பட்டரும் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுதும் அவ ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள குணங்களை பிரிச்சு வச்சிருக்கார்களாம். பிராட்டி ஸ்திரீ வியக்தி அப்படிங்கறதுனால எம்பெருமான் தனக்கு புருஷன், அவனுக்கு அவள் அடிபணிஞ்சிருக்கணும்னு அவள் தீர்மானிச்சிருக்கா. அதனால் அந்த இடத்துல ஸ்திரீத்வ குணங்களை மட்டும் காண்பிச்சுண்டு எம்பெருமானுக்கு அடிபணிந்தவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி சுவாமி தேசிகன் அழகா நிர்வாகம் பண்ணியும் காண்பிச்சுட்டார் நமக்கு பிராட்டி தலைவிதான் அப்படிங்கிற விஷயத்த. சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள்ல பிராட்டிய பத்தி பேசும் பொழுது எந்த சப்தத்தை பிரயோகிச்சிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். அவர் லக்ஷ்மி தேவிய ஈஸ்வரின்னு சொல்றாரா அல்லது ஈசானான்னு சொல்றாரா அப்படின்னு பார்க்கலாம். ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டு சப்தங்களையும் சுவாமி தேசிகனும் பிரயோகிச்சிருக்கார். அஸ்யே ஷானா ஜகத இதியாசு யதே விஷ்ணு பத்னி அப்படின்னு பூஸ்துதியிலையும், அஸ்யே ஷானா தமசி ஜகதா சம்ஸ்ரயந்தி முகுந்தம் அப்படின்னு ஸ்ரீஸ்துதியிலையும் பிரயோகம் பண்ணிருக்கார். ஈசானா அப்படிங்கிற பெயரை லக்ஷ்மி தேவிக்கு சொல்லியிருக்கார் சுவாமி. இது நன்னா புரியறது. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் லக்ஷ்மி தேவி ஈசானா தலைவி தனித்தலைவி அப்படிங்கிறது தான். அதனால ஈசானா அப்படிங்கிற சப்தத்தை அவர் பிரயோகிச்சுட்டார். ஆனால் யாதவாபியுதய மகாகாவியத்துல பிராட்டிய ஈஸ்வரி அப்படின்னும் சொல்றார் சுவாமி. பிராணேஸ்வரி கிருஷ்ண கிரகேஸ்வரி அப்படின்னு எல்லாம் பிராட்டிய பத்தி சொல்லும் பொழுது சப்தங்கள் போடுறார் சுவாமி. இந்த இடத்துல ஈஸ்வரி அப்படின்னு சுவாமி சொல்றாரே, அதற்கு என்ன காரணம்? சாதாரணமா சம்ஸ்கிருதத்துல ஈஸ்வரி அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனுடைய மனைவின்னு தான் அர்த்தம் வரும். வேதத்துல வேணா நம்ம மாத்தி சொல்லலாம், அதுக்கு என்ன காரணங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம். இது வேதம் இல்லையே, இது யாதவாபியுதய மகா காவியம். அந்த காவியத்துல ஈஸ்வரி அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகிச்சால் அதுக்கு ஈஸ்வரனுடைய மனைவின்னு மட்டும்தானே அர்த்தம் வரும் அப்படின்னு ஆக்ஷேபணம் பண்ணலாம். இந்த ஆக்ஷேபணத்துக்கு ஒருவர் சமாதானம் சொன்னார். அவர் யாருன்னு பார்த்தா அப்பைய தீட்சிதர். சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் எழுதினார், அதுக்கு அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிறவர் வியாக்கியானம் பண்ணினார். சுவாமி தேசிகன் சாக்ஷாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம். அப்பைய தீட்சிதர் பரமசிவனாருனுடைய அவதாரமாம். தட்சிணாமூர்த்தியே சாக்ஷாத் வந்து எம்பெருமான் பண்ணின காவியத்துக்கு வியாக்கியானம் எழுதினதாக பெரியவர்கள் எல்லாம் ஐதிஹ்யம் சொல்லுவார்கள். அப்போ அப்பைய தீட்சிதர் ஈஸ்வரி அப்படிங்கிற சப்தத்தை விளக்கும் பொழுது என்ன சொல்றார்னா, ஈஸ்வரிங்கிற சப்தம் நீஷ் அப்படிங்கிற தாத்துலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஆஷு அப்படிங்கிற தாத்துலேருந்தும் வரலாம். ஆஷு அப்படிங்கிற தாத்துக்கு என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தர் பரவி இருக்காரோ அவருக்கு ஆஷுன்னு பேரு. யார் ஒருவர் சந்தோஷப்பட்டு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவாரோ அவருக்கும் ஆஷுன்னு பேரு. அதனால ஆஷுங்கிற தாத்துலேருந்து ஈஸ்வரஹா அப்படிங்கிற சப்தம் வந்தா எங்கும் பரவி உள்ள சீக்கிரம் அனுகிரகம் செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதே ஆஷுங்கிற தாத்துலேருந்து ஈஸ்வரிங்கிற சப்தம் வந்தால் எங்கும் பரவியிருந்து சீக்கிரம் அனுகிரகம் செய்பவள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதனால ஆஷுங்கிற தாத்துலேருந்து இந்த ஈஸ்வரிங்கிற சப்தம் வந்தது. அதனால் இந்த ஈஸ்வரியும் எங்கும் பரவியிருக்கும் தனித்தலைவியான ஈஸ்வரிதான் அப்படிங்கிற அர்த்தத்தை அப்பைய தீட்சிதர் அழகாக காண்பிச்சு கொடுத்தார். பரமசிவனாரே வந்து இப்படி வியாக்கியானம் பண்ணினா மட்டும்தான் இப்படி முடியும். ஏன்னா பரமசிவனார் தானே
தன்னுடைய அஷ்டோத்தர பூர்த்தியில பிராட்டிய புவனேஸ்வரி அப்படின்னு தான் கூப்பிடுறார். இப்படி தனி தலைவி புவனேஸ்வரி அப்படின்னு நாம் சொல்றோமே, அதுல தனி தலைவினா தனித்து நிற்பவளா அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்ல. தனித்தலைவினா ஒப்பற்ற தலைவி. எப்படி எம்பெருமான் ஒப்பற்ற தலைவனோ அதே போல பிராட்டி லக்ஷ்மி தேவியும் ஒப்பற்ற தலைவி. புவனேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தோட பூரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல மகாலட்சுமி கோவில் கொண்டுள்ளாள். பூரிங்கிற க்ஷேத்திரத்தின் மகிமையே மகிமை. நாம் எல்லாம் ரத யாத்திரையில பார்த்திருக்கிறோம். அந்த க்ஷேத்திரத்துல இன்னொரு விசேஷமும் உண்டு. ஏகாதசி அன்னைக்கு எம்பெருமானுக்கு மகா பிரசாதம் அப்படின்னு சமர்ப்பிப்பது உண்டு. அன்றைய தினம் அந்த மகா பிரசாதத்தை எல்லோரும் ஸ்வீகரித்து கொள்ளலாம். சாதாரணமாக ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நிர்ஜலமா உபவாசம் இருக்கிறது சர்வசிரேஷ்டம். அப்படி முடியலன்னா ஏதோ நீராகாரம் பலாகாரம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்பவும் முடியலன்னா தானியத்தை உடைச்சி அதை பக்குவப்படுத்தி சாப்பிடலாம். எக்காரணத்தை கொண்டும் முழு அன்னத்தை ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே கூடாது. ஆனால் இந்த பூரி க்ஷேத்திரத்துல கொடுக்கிற மகா பிரசாதத்தை பூரியில இருந்துண்டு சாப்பிட்டால் எந்த விதமான பாபமும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசியில முழு அன்னம் சாப்பிட்டால் என்ன பாபம் வரும் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. பரமசிவனார் ஹலாஹல விஷத்தை உண்டார். அது போய் அவருடைய கண்டத்துல தங்கிடுத்து. அந்த விஷத்தினுடைய தாக்குதல் அவருக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டா அது அவருக்கு வரலையாம். அந்த தாக்குதலை வேற இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டா. எங்க போச்சு அந்த விஷத்தினுடைய தாக்குதல்னு பார்த்தா, ஏகாதசி அன்னைக்கு யாரெல்லாம் முழு அன்னம் சாப்பிடுறாளோ அவளுக்கெல்லாம் அந்த தாக்குதல் வந்து சேர்றது. ஏகாதசி அன்னைக்கு முழு அன்னம் சாப்பிட்டால் அது ஹலாஹல விஷம் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட பாபம் ஒருவனுக்கு வரும் ஏகாதசி அன்னைக்கு முழு அன்னத்தை சாப்பிட்டால். ஆனால் பூரி க்ஷேத்திரத்துல மட்டும் புவனேஸ்வரி தாயாரனுடைய மகிமையினால அந்த மகா பிரசாதத்தை ஸ்வீகரித்து கொண்டால் ஏகாதசி விரதம் பங்கமான பாபம் கூட வராது அப்படிங்கிறது ஐதிஹ்யம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு நியதியை மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அது ஒரு தலைவியால தானே முடியும். அதனாலையும் இந்த இடத்துல பிராட்டி புவனேஸ்வரியாக தலைவியாக இருக்காள் அப்படிங்கிறது தெரியறது. புவனேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். ஈஷாக்ய தாத்தோர் வரட்டா யுதேஸ்யா தௌணாதிகேங்கீ சகிதாத்து சித்தா யதீஸ்வரி சப்த இஹேஸ்வரா தே லோகஸ்ய சா தத் புவனேஸ்வரீயம். புவனேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தை நாம் பக்தியுடன் ஜபித்தால் புவனேஸ்வரியானவள் தன் தனித்தன்மையை உபயோகித்து, தன்னுடைய தலைவியாகிற நிலைமையை உபயோகித்து நம்மையெல்லாம் தலைவனாகிற எம்பெருமானுடைய கோபத்திலேந்து காப்பாத்துவாள் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால அகில அகத்துக்கும் ஈஸ்வரியான புவனேஸ்வரியை வணங்குவோம் வாங்கள். புவனேஸ்வர்யை நமஹா.